fresh and trendy Odyssey up to 50% தள்ளுபடி. The Chennai Silks. தெற்காசியாவின் அறிவு களஞ்சியமாக போற்றப்பட்ட யாழ்ப்பாணம் பொதுநூலகம் எரிக்கப்பட்டு இன்றுடன் 42 ஆண்டுகள் கடந்துவிட்டன. யாழ்ப்பாணம் பொதுநூலகத்தின் தற்போதைய நிலை என்ன என்பது குறித்து செய்தியாளர் ஸ்டாலின் விளக்குகிறார், பார்க்கலாம். தெற்காசியாவின் அறிவு களஞ்சியமாக போற்றப்படும் யாழ்ப்பாணம் பொதுநூலகத்தில் தான் நான் தற்போது இருக்கேன். இந்த நூலகம் எரிக்கப்பட்டு 42 ஆண்டுகள் கடந்தாலும் தமிழ் மக்கள் மத்தியில் அத்துயர சம்பவமானது ஏற்படுத்திய வடு இந்த கணம் வரை மாறாது உள்ளது என்றுதான் நிதர்சனம். 1981 நூலகம் எரிக்கப்பட்ட போது சுமார் 97,000 அதிகமான புத்தகங்கள், பழமை வாய்ந்த ஓலைச்சுவடிகள், தனிநபர்களின் சேமிப்பு புத்தகங்கள் முற்றுமுழுதாக அழிவடைந்தன. இந்த நூலக எரிப்பு மூலமாக தெற்காசியாவிலிருந்து தேடி வைத்த பொக்கிஷங்கள், குறிப்பாக ஓலைச்சுவடிகள், அதே போல 1800 முன்பு வெளியான பத்திரிகை பதிவுகள் அனைத்தும் இல்லாமல் ஆக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில்தான் இந்த நூலகம் 2004 பிறகு புனரமைக்கப்பட்டு தற்போது பயன்பாட்டில் இருக்கிறது. தினந்தோறும் பல நூறுக்கணக்கான வாசகர்கள் தினந்தோறும் இந்த நூலகத்தை பயன்படுத்தி வருகிறார்கள். தற்போதைய நிலையில் பார்த்தோம்னா சுமார் 300,000 அதிகமான புத்தகங்கள் இந்த யாழ்ப்பாணம் பொது நூலகத்தில் இருக்குது. 13 பகுதிகளாக பிரிக்கப்பட்டு பல்வேறு புத்தகங்கள் ஆங்காங்கே அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிறதை நம்மால் பார்க்க முடியுது. அது மட்டுமல்லாமல் பல வெளிநாடுகளிலிருந்தும் அதே போல இலங்கையின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் இந்த நூலகத்தை ஒரு முறையாவது வந்து பார்த்துவிட்டு செல்ல வேண்டும் என்ற அடிப்படையில் சுற்றுலா பயணிகள் இங்கு வருவதை நம்மால் நேரடியாக பார்க்க முடிந்தது. இந்த பொது நூலகமானது தற்போது நவீனமயமாக்கப்பட்டு கணினி அதே போல இன்றைக்கு இருக்கக்கூடிய வசதிகளை அடிப்படையாக கொண்டு தற்போது முழு மூச்சுடன் இயங்கி வருகிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் மதனுடன் இலங்கையிலிருந்து ஸ்டாலின். ஆடி ஷாப்பிங்ல சென்னை சில்க்ஸ்ல மட்டும்தான் வேற மாதிரி ஃப்ரெஷ் ப்ராடக்ட்டுக்கு தள்ளுபடி.